மின்சார வாரியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் திவாலாகக்கூடிய நிலைமைக்கு இழுத்து கூட்டக்கூடிய நிலைமைக்கு மின் வாரியம் இருந்தது. வரக்கூடிய காலம் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த காலமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தருவார். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக கோடானுடைய நன்றி மலர்களை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். ஹோம் டெக்ஸ்டைல் என்று நம்முடைய மாணவர்களை உற்பத்தி ஆகக்கூடியதற்கு, முதலீட்டு மானியம் பெறக்கூடிய வகையில் சிறப்பு கல்வியை சேர்ப்பதற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றி தந்த சிறு குறு நடுத்தர தொழில்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களுக்கும், இதை நிறைவேற்றி தந்த மாணவ முதலமைச்சர்களுக்கும் கரூர் மாவட்ட தொழில் முனைவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக்கொண்டது. அதற்கடுத்து மினி டெக்ஸ்டைல் பார்க் கரூருக்கு தந்த மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி இந்த நேரத்திலே என்போடு தெரிவித்துக்கொண்டு, கரூரில் விமான நிலையம் பெயரிடம் தொழில் வளர்ச்சி கேட்டு ஒன்றிய அரசிடம் தமிழகத்தினுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்ற மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதை நிச்சயமாக நிறைவேற்றிட வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தொழில் முனைவர்கள் சார்பாக நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கயிறுக்கான குழுமத்தை தரமத்திலே அறிவிப்பு செய்ததற்கான மானியத்தையும் தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய கோரிக்கைகளை நாம் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு வழங்கி இருக்கின்றோம். அந்த கோரிக்கைகள் ஒரே ஆண்டிலே நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். சில கோரிக்கைகள் நீண்ட காலம் தேவைப்படுவதால் சில அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி அரசு நிச்சயம் செய்யும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தாழ 10,000 கோடிக்கு இருக்கக்கூடிய கரூர் ஜவுளியினுடைய ஏற்றுமதி என்பது 2030க்குள் 25,000 கோடி அளவிற்கு உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்ற தொழில் முனைவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் நேரத்தில் நன்றி உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற தொழில்களை பொறுத்தவரை 25,000 கோடி என 2030க்குள் 50,000 கோடி அளவிற்கான இந்த வணிகத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 50,000 கோடி என்பது நம்முடைய இலக்கு. நிச்சயம் நம் இலக்கை கடந்து அந்த சாதனையை நாம் முறியடித்து சிறப்பாக செய்திட வேண்டும். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை பொறுத்தவரை துறைகள் வாரியாக தானிய நேரலை ஆய்வு செய்து தேவைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை வழங்கி விரைவாக நிறைவேற்றிட வேண்டும் என்று நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக மின்சாரத்துறையை பொறுத்தவரை இந்த 2 ஆண்டுகளில் 316 துணை மணி நிலங்களை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டு அதற்கான நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தேவையான அளவிற்கு மின் உற்பத்தி திட்டங்களை அதிகரித்திட வேண்டும் என்ற இலக்கோடு வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 6,220 மெகாவாட் சொந்த உற்பத்தியை அதிகரித்து நிறுவனங்களை இணைத்திட வேண்டும் என்று அதற்கான பணிகளை வேகப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு செய்தி எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் மின்கட்டண உயர்வுகள் குறித்து MSME தொழில் முனைவர்களும் மற்ற தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த கட்டணங்களில் தொழில்களுடைய வளர்ச்சிகளுக்கு சில உயர்த்தப்பட்ட கட்டணங்களில் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து உயர்த்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கட்டணங்களில் MSME அதேபோல LD தொழிற்சாலைகள், HD தொழிற்சாலைகள், வணிக பயன்பாட்டிற்கு மின் இணைப்பு பெற்ற இந்த 3 பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கு டிமாண்ட் சார்ஜ் மற்றும் பிக்சட் சார்ஜ் ஏற்கனவே உத்தேசிக்கப்பட்ட கட்டணங்களில் 3,217 கோடி அளவிற்கு குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே தொழில் வளர்ச்சி என்பது மிக முக்கியம். அந்த கட்டணங்களுடைய நிலைப்பாடுகள் என்பதும் நாம் ஓரளவிற்கு நிச்சயமாக நம்முடைய திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில்
இந்த கட்டணங்கள் அமையும் என்ற உறுதியை உங்களுக்கு முதலமைச்சர் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேண்டுகோள் அவர்களிடத்திலே சொல்வது, மின்சார வாரியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் திவாலாகக்கூடிய நிலைமைக்கு இழுத்து கூட்டக்கூடிய நிலைமைக்கு மின்வாரியம் இருந்தது. ஏறத்தாழ அரசனுடைய நிதிகளை ஒரு ஆண்டிற்கு ஏற்கனவே 9,48 கோடி கடந்த ஆண்டு அரசு மானியத்தை வழங்கினார்கள். இந்த ஆண்டு கூடுதலாக 3,500 கோடிகளை கொடுத்து ஏறத்தாழ 12,500 கோடி அளவிற்கான அரசு மானியம் மின்சாரத்துறைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன. வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் இந்த கட்டண உயர்வில் தாங்கள் முழு ஒத்துழைப்பை மின்வாரியத்திற்கு வழங்கிட வேண்டும். உங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு இந்த மின் கட்டணங்களிலே மாற்றம் செய்வதற்கு மின்வாரியம் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அது நடைமுறைக்கு வரும் என்ற செய்தியை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நாம் இங்கே அமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கையை பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். குறிப்பாக முருங்கை அதேபோல தென்னை அதன் கயிறு உற்பத்திக்கான தொழில் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் அதேபோல ஜவுளி ஏற்றுமதிக்கான நிறைய கோரிக்கைகளை நாம் முன்வைத்திருக்கின்றோம். அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய அரசாக சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதோடு நம்முடைய மாவட்டத்திற்கு ஏறத்தாழ இந்த 2 ஆண்டுகளில் மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய நிதி ஏறத்தாழ 3,000 கோடி அளவிற்கான அரசனுடைய திட்டங்களையும் நிதிகளையும் மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருந்தாங்க. 200 ஏக்கர்ல சிப்காட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது இடமெடுக்கக்கூடிய பணிகள் ஏறத்தாழ நிறைவு பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சார் என்னாச்சு என்னாச்சு பாங்க இங்கே மாண்பு அமைச்சரிடத்தில் ஒரு உறுதியை சொல்லியிருக்கின்றேன். இங்கே தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு வார காலத்திற்குள் நாங்கள் இடத்தை தேர்வு செய்து உங்களிடத்திலே வழங்குகின்றோம். அதற்கான திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல முருங்கை சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான முருங்கை அந்த உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான அந்த திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். இந்த தொழில் முனைவோர்கள் அடுத்த ஆண்டும் இதே போல நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விற்கு மாண்பு அமைச்சர்களே வருகை இருந்து அந்த திட்டங்களால் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலே நீங்கள் தொடங்கி வைத்திட வேண்டும் என்றும் அன்போடு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் தொழில் முனைவோர்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு கரூர் மாவட்டத்துக்கு வருகை இருந்து சிறப்பு செய்திருக்கின்ற மாண்பு அமைச்சர்களுக்கு மாவட்ட தொழில் முனைவோர்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது நான் சார்பாகவும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நம்முடைய சிறந்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். மாண்பு முதலமைச்சருடைய எண்ணங்கள் தொழில் முனைவோர்களுக்கு இன்னும் சலுகைகளை வழங்க வேண்டும், திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றுதான். ஆனால் தமிழக அரசுடைய எதிர்நிலை ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இருந்த சூழல் மிக மோசமான சூழலில் இருந்தது. அதை கவனத்திலே கொண்டு இப்பொழுது படிப்படியாக அந்த நிதிச்சுவை எல்லாம் குறைத்து மேம்படுத்தி வருகின்றார்கள். வரக்கூடிய காலம் குறிப்பாக சொல்லணும்னா மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர் வரக்கூடிய இந்த ஆண்டுகளில் மட்டும் 2,000 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக மின்சாரம் தேவை என்ற கருத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு துறைகள் வாரியாக மேம்படுத்தக்கூடிய பணிகளை முதலமைச்சர் அவர்களே தலைமையேற்று ஒவ்வொரு துறைகளுக்கும் உத்தரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலம் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த காலமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை அன்போடு தெரிவித்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்.